Welcome students, this part of the video we are going to see how to create list in HTML. All of you know what is a list. What's a list? List is a set of options. So we shall see how to create list, and there are three types of list you can create in HTML. They are ordered list, unordered list, definition list. So HTML supports how many types of list? Three types of list. Numbered, unnumbered is called unordered, then definition list. So these are the three types of list we can create. So we shall see how to create. See students, I have created in as usual HTML head tag, title tag, slash head, body section. I have given, see here, I want to create a list with three items. One is rose, lotus, jasmine. So each item is prefixed with li tag, and if you want you can give slash li, but slash li is optional. Then ol slash ol, it must be given. All these are container tag, closing tag kudukano. Li ku mattum closing tag optional. Enna kudutha podu. So ol means ordered list. The ol slash ol kulla kudukra ellame ovvor item endha tag kuda kudukano. Li, li na list item, ol na ordered list. Ovvor item nam ethana items venalum kuduthukalam. Each item, each element of the list, indha ovvoru element of the list nu solluvom. Each element of the list should be given in between li slash li tag. Slash slash li is optional. Similarly, next tag paarenga, idu vandu unordered list, adhe da ol ku badala ul kuduthirken, nothing else. Nama eppadi varudun paapom. Then adutha the definition list, dl slash dl naduvula kudukanum. You have to specify dl and slash dl ku naduvula kudukanum. Ovvoru item dt slash dt, இங்க வந்து closing tag கண்டிப்பா கொடுக்கணும். rose dt slash dt, lotus dt slash dt, jasmine dt slash dt. dt na data term, அந்த ஒவ்வொரு ஐட்டமும் இங்க data term னு கொடுப்போம். ஒவ்வொரு element க்கு நாம ஒரு definition ஏதாவது கொடுப்போம், ஏதாவது ஒரு some description, that is data description dd. dt na data term, அந்த ஒவ்வொரு ஐட்டமும் dt க்கு நடுவுல கொடுக்கணும். ஸ்லாஷ் dt க்கு நடுவுல ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நம்ம ஏதாவது ஒரு சம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். அது எப்படி கொடுக்கணும்னா dd ஸ்லாஷ் dd க்கு நடுவுல கொடுக்கணும். இப்போ இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டும் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபைல், சேவ், தென் அவுட்புட் விண்டோ. இதை உங்களுக்கு அவுட்புட் பார்க்கணும் இல்லை, நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் பார்ட்டில் சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரௌசர் விண்டோவில் போய் நம்ம ஃபைல் அட்ரஸ் பாரில் அதன் கொடுக்கலாம், இல்லைனா ப்ரௌஸ் பண்ணி நம்ம அந்த ஃபைல் நேம் கொடுக்கலாம். இங்கே அட்ரஸ் பாரில் பார்த்து நேம் கொடுத்தாலும் போதும். இல்லைனா இங்கே பாருங்கள் எப்படி டிஸ்பிளே ஆகிருக்குன்ட்டு. வெயிட், ஐ வில் மேக் த ஜூம் சைஸ், இன்க்ரீஸ் த ஜூம் சைஸ். ரிடியூஸ் பண்ணிப்போமா. ஸோ ரோஸ், லோட்டஸ், ஜாஸ்மின், இது வந்து நம்பர்டு லிஸ்ட்டில் வந்திருக்கு. 1, 2, 3 அந்த மாதிரி நம்பர் போட்டு வந்திருக்கு. ஸோ இது ஆர்டர்டு லிஸ்ட் ஆர் நம்பர்டு லிஸ்ட். இங்கே நம்பர் எதுவும் இல்லை. ஸோ இது அன்னம்பர்டு ஆர் அன்ஆர்டர்டு லிஸ்ட். டிஃபால்ட்டாக ஒரு டாட் மாதிரி வந்திருக்கா, இதை புல்லட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது புல்லட்டட் லிஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் நேம், அதுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன், லோட்டஸ் நேஷனல் ஃப்ளார். இப்போ இங்கே வந்து இங்கே மிஸ்டேக், நம்ம டைப் பண்ணுறப்ப மிஸ்டேக் இருக்கனால இங்கே வந்திருக்கு. நான் அதை கரெக்ட் பண்ணிவிட்டேன், ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். அகெயின் இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்டும் வரக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு சீ தட் அந்த லோட்டஸ்க்கு முன்னாடி என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் 2 சிம்பிள் கொடுத்துருக்கேன்னா அதனால் அங்கே வந்திருக்கு. 1 சிம்பிள் தான் கொடுக்கணும். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாச்சு. அவுட்புட் விண்டோ கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ அது போயிடும், போயிடுச்சா. ஸோ இங்கே இதுதான் டெஃபினிஷன் லிஸ்ட். இது என்னது? அன்ஆர்டர்டு லிஸ்ட். இது ஆர்டர்டு லிஸ்ட். ஆர்டர்டு லிஸ்ட் அனதர் நேம் நம்பர்டு லிஸ்ட். அன்ஆர்டர்டு லிஸ்ட், அன்னம்பர்டு ஆர் புல்லட்டர்டு லிஸ்ட். இந்த இது 1, 2, 3க்கு பதிலாக நம்ம ஏபிசி மாற்றலாம், இல்லைன்னா ரோமன் லெட்டர்ஸ் 1, 2, 3ன்னு மாற்றலாம். தென் ஸ்டார்டிங் லெட்டர் 1லேருந்து தான் வரணும்னு கிடையாது. ஈவன் 5, 6, 7 அப்படி கூட நம்ம இதெல்லாம் நமக்கு எப்படி வேணுமோ அதை நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து புல்லட்க்கு பதிலாக ஒரு சர்க்கிள், இல்லைன்னா ஒரு ஸ்கொயர், அந்த மாதிரி சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
தென் இதை வந்து டெஃபினிஷன் லிஸ்ட், ஒவ்வொரு ஐட்டம் நேம் அதுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன், நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வருது. இதை தான் டெஃபினிஷன் லிஸ்ட். இப்போ இதில் சம் வேரியேஷன்ஸ் என்னென்ன பண்ணலான்னா, ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம என்னென்ன வேரியேஷன் பண்ணலான்னா, இந்த நம்பரிங் ஸ்டைல் மாற்றலாம், ஸ்டார்டிங் நம்பரும் மாற்றலாம். இதில் என்ன மாற்றலான்னா, அந்த புல்லட்டிங் ஸ்டைல் மாற்றலாம். அது எப்படி மாற்றுறது? இதில் இதே தான், இதில் வேறு சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது. நான் ஐ இல் ஷோ யூ. ஆர்டர்ட் லிஸ்ட்டில் இப்போ ஓஎல் டேக் இருக்கு இல்லையா, அது கூட டைப் இஸ் ஈக்குவல் டு டிஃபால்ட்டாக 1, 2, 3, ஐ எம் சேஞ்சிங் இட் டு ஏன்னு கொடுக்குறேன், இப்போ ஏபிசிடின்னு வரும். அதே மாதிரி அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு டைப் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர்னு கொடுக்குறேன், SQUARE. Now we shall see how it comes. Output window la refresh button. See, ABC vandircha. இது ஸ்கொயர் வந்துருச்சு பாருங்க, சாலிட் ஸ்கொயர். சாலிட் ஸ்கொயர்னா உள்ள ஃபில்லப் ஆயிடுக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்டர்ஸ்டுட்? இந்த ஏபிசி வந்து ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது போல எக்ஸ்வைசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கலாமா? நோட் பேட் கிளிக் பண்ணிவிட்டு டைப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு கொடுக்குறேன். தென் இங்கே இங்கே வந்து ஸ்கொயருக்கு பதிலாக வேறு என்ன கொடுப்போம்? சர்க்கிள் கொடுக்கலாம், CIRCLE சர்க்கிள். நவ் சேவ் திஸ் and see how the output comes. See students, circle vandircha. Circle vandu id unfilled circle, ulla solid circle kediyadu. And the solid circle ingiradhu first vandathu bullet nu solluvom illaya, adhu dhaan solid circle. Id unfilled circle, inge parunga 1 2 3 nu vandirukku xyz ku badhila. X kudukalama, wait. So starting value vandu numbering la dhaan varudhu, abcd la varadilla. X nu kudutha varadilla. Nama டைப் இஸ் ஈக்குவல் டு எங்கே கொடுத்தோம்? ஓ, இங்கே ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கல இல்லையா. ஸ்டார்ட் டைப் இஸ் ஈக்குவல் டு ஏ, ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுக்கணும். அப்போ தான் எக்ஸ் வித்தில் ஸ்டார்ட் ஆகும். கண்ட்ரோல் எஸ். டைப் ஈக்குவல் டு ஏனா ஏபிசிடி வரணும், அதில் ஸ்டார்ட் பண்ணுறது எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். தட் இஸ் அவர் நீடு. நவ் வி ஷால் சீ த அவுட்புட் விண்டோ ஹவு இட் கம்ஸ். பாருங்கள், ஏபிசி தான் வந்திருக்கு. இது It is not starting with XYZ. Maybe it comes only for the numbering. Numbering kudupoma, type is equal to Roman letter I kudukalam. Start is equal to 4 la irundhu start pandra mari. First Roman letter I varudhan paapom. Then how it comes 4th la irundhu start avudhan paapom. Control S. Refresh. சி 1, 2, 3 ஃபோர்த்லேருந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ஸ்டார்டிங் ஆட்ரிபியூட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்லி ஃபார் நம்பரிங். இப்போ இந்த டைப் ஆட்ரிபியூட்டே கொடுக்காட்டி நம்பரிங் 1, 2, 3 தானே வரும். இப்போ நான் ஸ்டார்ட் வந்து 5 கொடுக்குறேன். நவ் சேவ் த டாக்குமெண்ட். அவுட்புட் விண்டோவில் ரெஃப்ரெஷ் கொடுப்போம். இப்போ பாருங்கள் 5, 6, 7. ஸோ ஸ்டார்ட் ஆட்ரிபியூட் வந்து ஒன்லி ஃபார் நம்பரிங் டைப்பில் மட்டும் நம்ம செட் பண்ணிக்கலாம். மற்றபடி ரோமன் லெட்டர்ஸ் ஏபிசிடியிலலாம் அது ஒர்க் ஆகாது. ஸோ இதை வந்து நம்பர்ஸ் கொண்டு வரலாம், இல்லைன்னா ஏ கொடுத்தா ஏபிசி வரும், கேபிட்டல் ஏ கொடுத்தா கேபிட்டல் ஏபிசிடி வரும். அதுக்கு நம்ம என்ன ஆட்ரிபியூட் கொடுக்கணும்? இங்கே வந்து டைப்புங்கிற ஆட்ரிபியூட் கொடுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டைப்னு கொடுத்தீங்கன்னா போதும். டைப் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்தா கேபிட்டல் ஏ கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் கேபிட்டல் ஏல வரும். கண்ட்ரோல் எஸ். அவுட்புட் விண்டோ கிளிக் பண்ணி கம்ஸ். இங்கே பாருங்கள் இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ. இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ எப்படி கொடுக்கணும்னு புரிஞ்சுதா? இஎஃப்ஜினா 5th லெட்டர் இ தானே, ஸோ இஎஃப்ஜின்னு வந்துருச்சு. பிகாஸ் ஐ ஹாவ் கிவன் ஸ்டார்ட் ஈக்குவல் டு 5. ஸ்டார்ட் ஈக்குவல் டு கொடுக்காட்டி ஏபிசிடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் வேல்யூ 5 கொடுத்தா 5th லெட்டர் இஎஃப்ஜியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன் ஆர்டர்ட் லிஸ்ட்டில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம், என்ன டைப் ஆஃப் நம்பரிங் வேணும், ஸ்டார்டிங் வேல்யூ என்னன்னு மாற்றிக்கலாம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் அந்த புல்லட்டிங் ஸ்டைல், நம்பரிங், அந்த ஸ்டைல் ஆஃப் த சிம்பிள் வி கேன் சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட், திஸ் இஸ் டெஃபினிஷன் லிஸ்ட். டெஃபினிஷன் லிஸ்ட் இஸ் கிரியேட்டட் வித் வாட் டேக்? டிஎல் அண்ட் ஸ்லாஷ் டிஎல். நவ் வி ஷால் சி தட் theory part.
three types of list. OL and slash OL is used to create. OL and slash OL is used to create order list. LI tag is used to present the list item. இதெல்லாமே container tag. Attribute in order list. என்ன attribute யூஸ் பண்ணுறோம்? Type start. Type is used to change the numbering style. Start is used to change the numbering order. Type is used to specify the number. Default number style என்னது? Standard Arabic numerals 1, 2, 3. இதுதான் ஸ்டாண்டர்ட் அரபிக் நியூமரல். நம்ம கொடுக்காட்டி அதுவே வர்றது. டைப் இஸ் ஈக்குவல் டு 1னா 1, 2, 3. ஏனா ஸ்மால் லாயர் கேஸ் லெட்டர், கேபிட்டல் ஏனா அப்பர் கேஸ் லெட்டர். லாயர் கேஸ் ரோமன் நியூமரல்ஸ் வரும். ஸ்மால் ஐ கொடுத்தீங்கன்னா, கேபிட்டல் ஐ கொடுத்தா அப்பர் கேஸ் ரோமன் நியூமரல்ஸ் வரும். ஸோ ஸ்டார்ட் இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபை த நம்பர் ஆஃப் த லெட்டர், நம்பர் ஆஃப் த லெட்டர் வித் விச் வி ஹாவ் டு ஸ்டார்ட். டிஃபால்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போவுமே ஒன்று தான். The value of the start attribute பாருங்கள், எப்பவுமே டெசிமல் நம்பராக தான் இருக்கணும். நம்பரிங் ஸ்டைல் நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்டார்ட் வேல்யூ ஷுட் பி டெசிமல் நம்பர். போய் நம்பரிங் ஸ்டைல் ஏவாக இருந்தால் நம்ம ஸ்டார்ட் வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுக்கக்கூடாது. எக்ஸோட நம்பர் என்னது? 20XYZ 26, 24 கொடுத்தா தான் எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அன்னம்பர்ட் லிஸ்ட் யூஎல் ஸ்லாஷ் யூஎல், இங்கேயும் எல்ஐ டேக் தான். ஈச் லிஸ்ட் எலிமெண்ட் இஸ் ஸ்பெசிஃபைட் அலாங் வித் எல்ஐ டேக். அவுட்புட் பாருங்க. தென் ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன கொடுக்கலாம்? டைப் ஆட்ரிபியூட், கஸ்டமைஸ் த புல்லட் ஸ்டைல், டிஸ்க் ஆர் ஸ்கொயர். டிஃபால்ட்டாக நம்ம வர இந்த சிம்பிள் தானே வரும், அதுதான் டிஸ்க். டைப் ஈக்குவல் டு டிஸ்க்னா புல்லட் சிம்பிள் வரும், ஸ்கொயர்னா இது வரும், சர்க்கிள்னா சர்க்கிள் சிம்பிள் வரும். தென் டெஃபினிஷன் லிஸ்ட், டூ டேர்ம்ஸ் இருக்குது. என்னென்ன? டெஃபினிஷன் டேர்ம், டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன், டிஎல் அண்ட் ஸ்லாஷ் டிஎல். டெஃபினிஷன் லிஸ்ட் டெஃபினிஷன் டேர்ம் டிடி ஸ்லாஷ் டிடிக்குள்ளே கொடுக்கணும். டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன் டிடி ஸ்லாஷ் டிடிக்குள்ளே கொடுக்கணும். தென் நெஸ்டட் லிஸ்ட்டுங்கிறது என்னென்னா, எ லிஸ்ட் கேன் பி டிஃபைன்ட் இன்சைட் அனதர் லிஸ்ட், தட் இஸ் கால் நெஸ்டட் லிஸ்ட். சி த எக்ஸாம்பிள். இப்போ இங்கே ஓஎல் ஸ்லாஷ் ஓஎல்க்கு நடுவில் எல்ஐ கொடுத்து ஒரு நேம், தென் அடுத்த எல்ஐ வேறு நேம், அடுத்த எல்ஐ ரெண்டு, இது ரெண்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். எல்ஐ எல்ஐ கொடுத்து இந்த எல்ஐக்கு அப்புறம் இன்னொரு டேக் கிரியேட் பண்ணுறோம் யூஎல். எல்ஐக்கு அப்புறம் ஒரு ஆர்டர் அன்ஆர்டர் லிஸ்ட், இந்த எல்ஐக்கு அப்புறம் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது அவுட்புட் 1, 2 மெயின் லிஸ்ட்டு, இதுக்குள்ளே சப் லிஸ்ட்டு வந்திருக்கு. திஸ் இஸ் கால் நெஸ்டட் லிஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் ஹவு டு கிரியேட் லிஸ்ட் இன் HTML. கிவ் அ ட்ரை. Thank you.